சாதிக்காரங்க ஆதரவு இல்லாம உங்க ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்துடும். இனி தம்புரானோட விருப்பம். ராமையரே, நாட்டில் கலவரம் ஏற்படக்கூடாது, உங்கள் யோசனை? தம்புரானே, நாட்டில் கலவரம் ஏற்பட்டால் நம் படைகள் எதற்கு இருக்கு? அடக்கி ஒடுக்கி விடலாம். உடனே காரியக்காரரை கைது செய்ய நடவடிக்கை எடுங்கள். ராமையரே, காரியக்காரரை கைது செய்து அழைத்து வாருங்கள். நம்ம நிலைமையை பார்த்தேனே, காரியக்காரரே கைது செய்ய வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. தம்புரா ரொம்ப கோபமா இருக்காரு. காரியக்காரனோட நிலைமை என்ன ஆக போகுதோ? வா, கையக்கால கழுவிட்டு போ. காரியக்காரர் நல்லவரு தான், அது தம்புரானுக்கு தெரியும். இடையில என்னமோ நடக்குது. காரியக்காரர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் மதம் மாறினது தப்பு தான். இருந்தாலும் அது அவரோட சொந்த விருப்பம் தானே. இருந்தாலும் கொட்டாரத்தில் வேலை பார்க்குறவர், நாட்டுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டியவர், இப்படி செய்யலாமா? சரி, நம்ம வேலையை நாம பார்ப்போம். எதற்காக வந்தீங்க? காரியக்காரரை கூப்பிடுங்க. என்ன விஷயம்? தம்புரான் கொட்டாரத்திற்கு அழைத்து வர சொன்னார், சீக்கிரம் கூப்பிடுங்க. ஐயா, ஐயா! காரியக்காரரே, உங்களை கைது செய்ய தம்புரான் கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு துணை. ஏவல்காரா, நீ போய் துறையிடம் காரியம் சொல்லி அழைத்து வா. ஞானப்பூ, அழாதே. இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். Don't cry. இந்த நேரத்தில் தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் தம் உயிரை விட்டார். அவரை விசுவாசியாக இருக்க சில துன்பங்களை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியா இருக்க நான் எந்த துன்பங்களையும் தாங்கிக் கொள்வேன். அவரோட அன்புக்காக என் உயிரை கூட விடுவேன். யானப்போ, சோதனைகள் நம்மை அணுகாமல் இருக்க தேவதாய்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாங்க மிஸ்டர் பிள்ளை. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து விடுவோம். இங்கேயே இருங்கள். துரையே, இந்த நேரத்தில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? தம்புரானை சந்திப்பதற்கு முன்னால் கோட்டைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் பரலோக மாதா ஆலயத்திற்கு சென்று ஃபாதர் பீட்டர் பெரெரிஸை சந்தித்துவிட்டு வருவோம். மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உலகை விரும்பியவன் கடவுளை அன்பு செய்ய முடியாது. கடவுளை அன்பு செய்தால் அவர் பாடுகளில் பங்கு கொள்ள வேண்டும். திருச்சபையில் கடுமையான வேதனைகளை அனுபவித்து வெற்றி காண்டவர்கள்தான் மறைசாட்சிகளும் புனிதர்களும். புனித செபஸ்தியார் டயோக்லேசியன் என்ற மன்னரின் கீழ் பணியாற்றியவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதை எதிர்த்து தானும் அந்த மறையில் சேர்ந்து இயேசுவுக்காக பணியாற்றியவர். அதனால் அவரை பட்டமரத்தில் கட்டி வைத்து வர்மக்குறிகளில் அம்பெய்தார்கள். பிறகு அவரது உடலை காட்டில் வீசினார்கள். அவர் உயிர் பிழைத்து மன்னரை மனம் மாற்ற அரண்மனைக்கு போனார். அங்கே அவரை அடித்து கொலை செய்து அசுத்தமான குழியில் போட்டார்கள். இவ்வளவு வேதனையிலும் தனது விசுவாசத்தை காத்துக்கொண்டார். மகனே, நீ தைரியமாயிரு. வேதனை காலத்தில் ஆண்டவரை பார்த்து மன்றாடு.
அவரது சிலுவை பாடுகளை நினைத்து மனதை தேற்றிக்கொள். இயேசு கிறிஸ்து உன் கூடவே இருப்பார். பாவம், அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. காவலர்களே, சற்று பொறுங்கள், உடைய மாற்றிவிட்டு வருகிறேன். அழக்கூடாது, நாம் கடவுளின் குழந்தைகள். அவரோட பாடுகளில் பங்கு பெறப்போவது நமக்கு கிடைத்த பாக்கியம். அந்த வேதனைகளுக்காக நம்ம சந்தோஷப்படணும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோம். எனவே விண்ணரசு அவர்கள் எல்லாம் கடவுள் சித்தப்படி நடக்கும். அழக்கூடாது, வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ள நல்ல மனதைரியம் கிடைக்க தெய்வத்தாயிடம் வேண்டிக் கொள்ள. தாங்களுக்கு என்னாகிவிட்டது? நாம் வணங்கும் தெய்வங்களை பழித்து பேசியிருக்கிறீர்கள். தம்புரானே, நான் யாரையும் பழிக்கவில்லை. இந்த உலகத்துக்கு மீட்பு தந்த இறைவனை வழிபடுகிறேன். காரியக்காரரே, நம் நாட்டை விட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தோன்றிய மதத்தில் சேரக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா? தம்புரானே, தாங்கள் தந்த பணியை பொறுப்பாக செய்கிறேன். நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கும் பண்ணவில்லை. மனதுக்கு பிடித்த மதத்தை மட்டும் பின்பற்றுகிறேன். அதுதான் தவறு என்றேன். நான் வழிபடும் தெய்வத்தைத்தான் இந்த நாட்டு மக்களும் வழிபட வேண்டும். தம்புரானே, தாங்கள் விருப்பத்தை நாட்டு மக்களிடம் திணிப்பது நியாயமானதா? மதத்தை ஏற்பது அவரவர் மனம் சார்ந்த விஷயம். தங்களின் சட்டம் இதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் தாங்கள் தரும் தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். காரியக்காரரே, கிறிஸ்தவ மதம் நமக்கு வேண்டாம். அதை விட்டுவிடுங்கள். தம்புரானே, நம் முன்னோர்களின் பரம்பரையில்தான் இயேசு பிறந்தார். அவரை வணங்குவதால் தாங்களை மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. தயவு செய்து என்னை கிறிஸ்தவனாக மட்டும் வாழ விடுங்கள். நாட்டின் சட்டத்தை மதிக்க தெரியவில்லை. கொட்டாரத்தின் பொறுப்பான காரியக்காரர் உண்ட சோற்றுக்கு இரண்டகம் செய்யும் இவனை சிறையில் அடையுங்கள். தளபதியாரே, காரியக்காரன் மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும். தினமும் மடி கொடுங்கள். சரியான நேரத்தில் உணவு கொடுக்காதீர்கள். மனம் மாறினால் தம்புரானின் அன்பு கிடைக்கும் என்று ஆசை வார்த்து சொல்லுங்கள். எப்படியாவது நமது வழிக்கு கொண்டு வர வேண்டும். துரை அவர்களே, வணக்கம். வணக்கம்.
காரியக்காரரை சிறையில் அடைத்து தினமும் சித்திரவதை செய்கிறார்கள். சரியான வேளையில் உணவும் கொடுக்கவில்லை. இப்படி சித்திரவதை செய்தால் காரியக்காரன் மனம் மாறிவிடுவார் என்று தம்பிரான் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் காரியக்காரர் விசுவாசம் துளி கூட குறையவில்லை. அப்படியா? சரி, காரியக்காரருக்கு துணையாக அந்த ஐரோப்பிய காவலாளியை சிறையில் பணியமர்த்தி விட்டீர்களா? ஆம் துரை அவர்களே. சரி, இனி நீ புறப்படலாம். ஓகே. தம்பிரான் சொல்வதை கேட்காம மந்திரமா ஓதுற? இயேசுவைத்தான் வழிபடுவியோ? எங்க தெய்வங்களை வழிபட மாட்டாயா? கொட்டாரத்தில் வேலை பார்த்தவன். ஏய், ஒழுங்கு மரியாதையாக மனசை மாற்றி விட்டு எங்கள் மதத்தில் சேர்ந்து விடு, இல்லைன்னா எங்கள் கையால் அடிபட்டு செத்துருவ. ஏய், இங்கே என்ன பார்வை? நீயும் அவன் கூட சேர்ந்தா உனக்கு இந்த கதி தான். தம்புரானுக்கு வணக்கம். என்ன வந்த விஷயம்? தம்புரானே, துறை காரியக்காரர் விஷயத்தில் தங்களுக்கு தெரியாமல் அக்கறை காட்டுகிறார். அடிக்கடி ஆள் அனுப்பி காரியக்காரனை விசாரிக்கிறார். துறைக்கு சாதகமான ஐரோப்பிய காவலாளிகளை காரியக்காரன் பாதுகாப்பிற்கு நியமனம் செய்திருக்கிறார். அப்படியா? சற்று பொறு. இந்த கடிதத்தை கொண்டு போய் துறையிடம் ஒப்படைத்து விடு. துறையவர்களே, துறையவர்களே! வணக்கம். தம்பிரான் இதை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கூறினார். துறையவர்களே, நீலகண்டன் விஷயத்தில் யாம் வெறுப்பாக இருக்கிறோம். நாட்டின் பெரிய பொறுப்பில் இருக்கும் நீங்கள் எமது விருப்பப்படியே நடக்க வேண்டும். தாங்களிடம் எதிர்பார்ப்பதும் இதுவே. நாட்டின் படைபலத்தை மட்டும் தாங்கள் கவனிக்கவும், அரசு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். ஜீசஸ், நல்லா இருக்கீங்களா? அழக்கூடாது. இறைவனுக்கு சான்று பகர எனக்கு பாக்கியம் கிடைத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ நிம்மதியா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். தினமும் ஜபம் செய். சோதனைகளை தாங்கும் சக்தியை பெற கடவுளுடன் கேள்வி. பார்கவி, இவர்தான் தும்மன் திருமுத்து, என்னுடைய பள்ளி தோழர். கொட்டாரத்திலும் சேர்ந்து பணி செய்தோம். பெரிய புலவர். தேவர்களுடைய பாடலை எழுதி கொடுக்காத காரணத்தால் சிறையில் அடைத்து விட்டார்கள். பார்கவி, அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் துறையிடங்கள். பார்கவி, என்னை பற்றி வருத்தப்படக்கூடாது. எல்லா ஆண்டவர் சித்தப்படி நடக்கும். போ, போ. அன்பு இறைவா, பாவியாயிருந்த என்னை உன் பாதையில் சேர்த்து தூய இதயத்தை எனக்கு தந்தீரே, அதற்காக உனக்கு நன்றி. மனவேதனையை, உடல் வேதனையை அனுபவிக்கிறேன். இவ்வேளையில் எனக்கு சமாதானத்தை தாரும். உம்மை பற்றி அறியாமல் இவர்கள் பாவம் செய்கின்றார்கள். இவருடைய பாவங்களை மன்னி. எங்கள் பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்கிறார்? இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே. இவ்வளவு அடிச்ச பிறகும் மரக்கட்ட மாறி இருக்கான். மிஸ்டர் புல்லா, எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வேதனையில் தங்களது சிரிப்பு கடவுள் மீது தாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது. தங்கள் அருகில் இருப்பவர் யார்? துரை அவர்களே, என்னை தெரியவில்லையா? நான் தான் தொம்மன் திருமுத்து, காரியக்காரரின் நண்பன். தாங்கள் இங்கே? துரை அவர்களே, இவர் பெரிய எழுத்தாளர். தோமையார், இஸ்தாக்கியார், அலேசியா ஆகிய புனிதர்களின் வரலாறையும் மூன்று ராஜாக்களின் சரிதையும் எழுதியிருக்கிறார். உள்ளூர் தேவர்களின் பாடல்களை எழுதி கேட்டார்கள், எழுதி கொடுக்கவில்லை. என்னையும் பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். மிக்கேல் அதிதூதர் மன்றாட்டிலும் வர்மானி வைத்தியத்திலும் சிறந்தவர். இவர் இருப்பதனால் சிறை கூடம் இறைக்கூடம் ஆகிவிட்டது.
வேதனை நேரத்தில் புனித செபஸ்தியாரை நினைத்து ஜெபம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். நான் இங்கு அதிக நேரம் இருக்கக்கூடாது. புறப்படுகிறேன். தளபதியாரே, காரியக்காரரை கைது செய்த பிறகு நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது? தம்புரானே, உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பலர் ரகசியமாக கிறிஸ்தவ மதத்தில் சேருவதாக ஒற்றர்கள் தெரிவித்தார்கள். என்ன, உயர்ந்த ஜாதிக்காரர்கள் மதம் மாறுகிறார்கள்? தளபதியாரே, உயர்ந்த ஜாதியினர் மதம் மாறினால் அவர்கள் தலை வெட்டப்படும் என்று முரசடியுங்கள். உத்தரவு தம்புரானே. தம்புரானே, காரியக்காரர் நாம் காட்டும் இரக்கத்தை நமது பலவீனமாக கருதி செயல்படுகிறார். துரையையும் கிறிஸ்தவ மக்களையும் தனது பலமாக நினைக்கிறார். காரியக்காரனுக்கு விசித்திரமான சக்தி இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். நிலைமை நமக்கு எதிராக போய்கொண்டிருக்கு. என் சொல்லை கேட்காத எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. தளபதியாரே, காரியக்காரனுக்கு எருக்கம்பூ மாலை அணிந்து குழுமை காற்றுக்கு கொண்டு போய் தலையை வெட்டிவிடுங்கள். இது எனது கட்டளை. நான் செய்வது சரிதானா? காரியக்காரர் நல்ல மனிதர் தானே? இருந்தாலும் மதம் மாறுவது தவறுதான். அது அவரது தனிப்பட்ட விருப்பம். எல்லாம் பத்மநாப சுவாமி பார்த்துக்கோ. இதனால ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னன்னா, உயர்ந்த சாதிக்காரங்க யாரும் கிறிஸ்தவ மதத்தில் சேரக்கூடாது, மீறினால் அவர்களின் தலை வெட்டப்படும். மதம் மாறின மற்ற சாதிக்காரங்களும் கிறிஸ்தவ மதத்தை விட்டு விட்டு மறுபடியும் இந்து மதத்தில் சேரணும். இல்லைன்னா அவங்களும் தண்டனைக்கு ஆளாவீங்க. இது நம்ம மார்த்தாண்டவர்ம தம்பரோனோட கட்டளை. சாமியோ. ஆண்டவரே, என் தேவனே, இந்த சோதனை காலத்தில் உமது ஜனங்கள் தோல்வி அடையாதவார்கள். அவர்களுக்கு நல்ல மனதைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்தருளும். ஆமே. காரியக்காரரே. என்ன, ஏன் தயக்கமாக நிற்கிறீர்? தங்களை கொலை செய்ய தம்புரான் கட்டளையிட்டுள்ளார். தளவாய் தகவலை தங்களிடம் தெரிவிக்க கூறினார். நன்றி ஆண்டவரே. இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். உமது எண்ணப்படியே நடக்கட்டும். என்னை ஒரு பொருட்டாக எண்ணி உமக்கு சான்று பகரும் பேத்தினை எனக்கு அருளியமைக்கு நன்றி தந்தையே. இவர் என்ன மனுஷன், தாக போகிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. வணக்கம். என்னாச்சு? தங்கள் கட்டளையிட்ட பிறகும் மகிழ்ச்சியோடு அந்த நாளை எதிர்பார்த்திருப்பதாக கூறியிருக்கிறான். என்ன செய்வது? அப்படியே கூறினான். இனியும் காலம் தாழ்த்த கூடாது. நீ போய் ஆராய்ச்சரை அழைத்து வா. குளுமை காட்டுக்கு. அப்ப அதுதான் இவனோட யமலோகம். பாவம், 21 வருஷம் கொட்டாரத்துல மாடா உழைச்சாரு. கடைசியில் அவரோட நிலைமையை பார்த்தியா? எல்லாம் வருத்திக்கிட்டது தானே. இவன் இங்கே இருக்கட்டும், தண்டனையை பிறகு நிறைவேற்றும். காரியக்காரன் தலையை இப்போது வெட்ட வேண்டாம். கட்டளை வரும் வரை சிறையிலே அடையுங்கள். இது மார்த்தாண்டவர்ம தம்பிரானின் கட்டளை. அன்பு ஆண்டவரே, நான் உம்மிடம் வர தகுதியில்லாதவன் ஆகிவிட்டேனா? ஏன் எனது மரணத்தை
தள்ளி வைக்கிறீர்? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து என்னை விடுவித்து உமது பரலோக ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஆமீன். இது என்னைய ஆச்சரியம்? அவனுக்கு வாழ்க்கைனா சங்கடமா, சாவுனா சந்தோஷமா? இவனுக்கு ஏதோ பிடிச்சு போச்சு. பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். ஐயோ சும்மா இருங்கய்யா, இதுதான் கிறிஸ்தவ மதம். ஆமா நண்பர்களே, இதுதான் கிறிஸ்தவ மதம். நிரந்தரமற்ற இவ்வுலகு வாழ்வை திறந்து நிரந்தரமான பேரின்ப வாழ்வை அடைவது, அந்த பேரின்பத்தை தருவதால் கிறிஸ்தவ மதம். என்ன கொட்டார ரொம்ப கோலாகலமா இருக்கு, ஏதாவது விசேஷமா? நாளைக்கு திருப்பதி தானம். அப்படின்னா? அது தம்புரான் வேணாட்ட பத்மநாப சுவாமிக்கு காணிக்கையா கொடுக்க போறாரு, அதான் திருப்படித்தானம். சாமிக்கு எதுக்கு நாட்டை காணிக்கையா கொடுக்கணும்? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த வெள்ளக்கார துறையோட உதவியால நம்ம தம்புரான் யுத்தம் செய்து பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிச்சாருல்ல, அந்த யுத்தத்துல நிறைய பொருள் சேதமும் ஏகப்பட்ட உயிர் சேதமும் ஆயிருக்கு. அந்த பழிபாவங்கள் அரச குடும்பத்தை பாதிக்காம இருக்கத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. நாளைக்கு முதல் தம்புரானோட வாரிசுகள் பத்மநாப சுவாமிக்கு தாசர்களாக இருந்து வேணாட்ட ஆளணும். தம்புரானே சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, கொட்டாரத்துல விழா நடக்க போற நேரத்துல அந்த காரியக்காரன் விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கல, தங்களை மதிக்காதவனுக்கு சரியான தண்டனையும் கொடுக்கல. விழா நடக்கிற நேரத்துல காரியக்காரன் இங்க இருக்க கூடாது. மண்டலவாச அதிகாரிகிட்ட கொண்டு போய் அவங்க கொடுக்கற தண்டனை இல்லாவது திருந்துறான்னு பாப்போம். டேய், முதல்ல இவன் எந்த அதிகாரிட்ட கொண்டு போவோம்? கல்குளம் மண்டல வாசலுக்கு கொண்டு போக உத்தரவு. தம்பரா இவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காரு. சரி சரி, கிளம்புவோம், நேரமாகுது. காரியக்காரரே, தம்புரானிடம் நெருங்கி பழகிய தாங்களே அவரை எதிர்க்கலாமா? அதிகாரி, நான் தம்புரானை எதிர்க்கவில்லை, தம்புரானுக்கு உதவிதான் செய்தேன். பப்பு தம்பியும் ராமன் தம்பியும் ஆட்சியை கைப்பற்ற தம்புரானுக்கு மந்திரவாதம் செய்தபோது அவருக்கு தூக்கம் வரவில்லை. அப்போது நான் தான் துறையை வைத்து கொட்டாரத்தை மந்திரித்து ஜெபம் செய்து சிலுவை அடையாளம் வைத்த கட்டளை கொடுத்தேன். பிறகுதான் நிம்மதியாக தூங்கினார். அது தெரியுமா உங்களுக்கு? வேடிக்கையாக இருக்கிறது. சிலுவை அடையாளம் போட்ட கட்டிலில் தம்புரான் தூங்கினாரா? அதிகாரியே, கட்டிலை கொட்டாரத்துக்கு கொண்டு சென்றது நான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கொட்டாரத்திலே சென்று பாருங்கள். பேச்சை நிறுத்தும். தம்புரானின் கதையை தங்களிடம் கேட்கவில்லை. தாங்கள் மதம் மாறியது மிகப்பெரிய குற்றம். காவலர்களே, இவனுக்கு தினமும் உள்ளங்காலி 30 பிரம்படிகள் கொடுத்து கல்குளம் மண்டல வாசலுக்குட்பட்ட கிராமங்களில் எருமை ஊர்வலமும் கொண்டு செல்லுங்கள். காரியக்காரரே, என்ன கோலம்? நான் கோயில் அதிகாரியாக இருக்கும்போது நீங்கள் கோயில்களுக்கு செய்யாத நல்ல காரியமே இல்லை. ஆனால் இப்போ இந்த நிலைமையில் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நண்பரே, அன்றிருந்த நிலைமையில் நான் அப்படி செய்தேன். ஆனால் இன்று நான் ஏற்றுக்கொண்ட மறையின்படி இப்படி செய்கிறேன். இதில் என்ன தவறு? தாங்கள் நல்ல அறிவு உள்ளவர், உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். இவரை எங்க கொண்டு போறீங்க? அகஸ்தீஸ்வரர் மண்டல வாசல் அதிகாரிட்ட கொண்டு போறோம். காரியக்காரரே, கொட்டாரத்துல வேலை பார்த்துட்டு கௌரவமா வாழ வேண்டிய நீங்க கைகால் விலங்குகளோட குற்றவாளியா வந்திருக்கீங்க. இது மிகப்பெரிய அவமானம். என்னால் யாருக்கும் எந்த அவமானமும் இல்லை. உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டேன். அது இந்த அரசுக்கு பிடிக்கவில்லை. நீங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு நாங்களும் நொந்து போயிருக்கிறோம். ஒழுங்காக புதிய மதத்தை புறக்கணித்து விட்டு பழைய மதத்திற்கே வந்து சேருங்கள். அதிகாரி, இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவும் இல்லை. நிரந்தரமான வாழ்வை தரும் ஆண்டவரே எனக்கு போதும். அதிகாரியா, என்னையே எழுத்து பேசுகிறாயா? இவனை வெட்ட வழியில் நிற்க வைத்து உடல் முழுவதும் அடியுங்கள். அதனால் ஏற்படும் புண்களில் மிளகாய்பொடியை தேயுங்கள். அதன் பிறகு அனைத்து இடங்களுக்கும் எருமை ஊர்வலம் கொண்டு செல்லுங்கள். கொஞ்ச நாளா நடந்து நடந்து கால் வலிக்குது, மெதுவா போங்க. சீக்கிரம் நடங்க. தோவள மண்டல் வாசல் அதிகாரி கிட்ட இவனை இன்னைக்கு கட்டாயம் கொண்டு போகணும். மந்திரம் ஓதி இவனை இன்னைக்கு ஆட வைக்கணும், விடவே கூடாது. நீலகண்டரே, நாட்டு மக்கள் பாராட்டும் வகையில் கொட்டாரத்தில் பணி செய்த நீங்கள் இப்படி அவமானப்படலாமா? பழையபடி நம் மதத்திற்கு மாறிவிடுங்கள். தங்களை பன்னீரால் குளிப்பாட்டி ராஜ மரியாதை செய்து கொட்டாரத்திற்கு அழைத்து செல்கிறோம். அதிகாரி,
தாங்கள் சொல்வது பூவுலக சுகத்தை பற்றி, நான் விரும்புவது பரலோக ராஜ்யம். அதை அடைய எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வேன். இந்த அலங்கோலத்திலும் பேச்சுக்கு குறைவில்லை. இவ்வளவு செய்த பிறகு அசையாம நிற்கிறான். ஆண்டவரே, இவர்களுக்கு உமது அருள் கொடையை தாரும். அதிகாரியே, இவன் ஏதோ மந்திரத்தால் நம்ம தேவதைகளை கட்டிட்டான் போல இருக்கு. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஆனா ஆண்டவரை விசுவசிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை வணங்கி நிலையான பேரும்பத்தை அடையுங்க. அதான் என்னுடைய விருப்பம். இவர்கிட்ட நான் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கல. பின்ன எப்படிதான் இவருக்கு தண்டனை கொடுக்குது? இவரை தண்டிச்சா நமக்கு தான் சாபம் கிடைக்கும். இவனை கொண்டு போய் அந்த தூணிலே கட்டி வையுங்கள். டேய், காரியக்காரனை பார்க்க அவனோட மனைவி வராங்க. ம், வா, இவன் அங்க கூட்டிட்டு போ. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நிறைய பேர் ஊரை விட்டே ஓடியாச்சு. காடு மலைன்னு போய் வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? உலகங்கோடு மண்டல வாசலுக்கு போகணும். நேரமாச்சு, போமா, போ சீக்கிரம் நட. தளபதி யாரே, காரியக்காரன் மனநிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை தம்புரானே, மூன்று மண்டலவாசல் அதிகாரிகள் தண்டனை கொடுத்த பிறகும் அவன் மனம் மாறவில்லை. காரியக்காரன் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கைது செய்து அன்றியிருந்தது போல் இப்போதும் இருக்கிறான். காரியக்காரன் குடும்பத்தில் அதிகமானோர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டனர். நிலைமை இப்படியே போனால்? தளபதியாரே, தாங்கள் உடனடியாக விளவங்கோடு மண்டலவாசல் அதிகாரிக்கு ஆள் அனுப்பி தண்டனையை இன்னும் அதிகமாக்க சொல்லுங்கள். உடனே செய்கிறேன் தம்பு. காரியக்காரரே, பட்ட பாடுகள் போதும். இனியும் தண்டனையை தாங்கும் சக்தி தங்களிடம் இல்லை. மனம் மாறி தம்புரானின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அதிகாரி அவர்களே, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் என் உடலை மட்டும்தான் வருத்த முடியும். என் ஆத்மாவை ஒன்றும் செய்ய இயலாது. தங்கள் தண்டனைக்காக நான் அஞ்சப்போவதில்லை. நான் அஞ்சுவது ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான். உன்னை திருத்த முடியாது என்று எனக்கு தெரியும். தீயிலிருந்த புளியமர கனலை பானையில் போட்டு நல்ல மிளகு, வத்தல் மிளகு, காந்தாரி மிளகு பொடியை போடுங்கள். அதிலிருந்து வரும் புகைக்குள்ள இவனை உட்கார வையுங்கள். மூச்சுத்திணறி மதமாற சம்மதித்து விடுவார். டேய், எருமை கொஞ்ச நேரம் மேயட்டும். நமக்கு அந்த கடல் பக்கம் போய் ஓய்வெடுப்போம். ம், நட. தாகமாக இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி. அதை கொண்டு வா. இனி போய் அந்த கடல் தண்ணி எடுத்துக்கொடு. ரொம்ப ருசியா இருக்கும். உலகங்கோடு மண்டலவாசல் அதிகாரி கொடுத்த தண்டனையும் தப்பிட்டான். அடுத்து என்ன ஆக போகுதோ? இவன் நாளை காலையில நெய்யாற்றங்கிற மண்டலவாசலுக்கு கொண்டு போகணும். எங்களை போன்ற அதிகாரிகளை வழிநடத்திய மேல் அதிகாரி தாங்கள். நீங்கள் ராஜ துரோகியாக மாறலாமா? அதிகாரி, நம் எல்லோரையும் வழி நடத்தும் ஆண்டவரின் தொண்டன் நான். அவர் மறையை பின்பற்றினவை தவிர யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. அதிகம் பேசி பயனில்லை. தம்புரானின் கட்டளைப்படி புது மதத்தை விட்டு நம் மதத்தில் சேர்ந்து விடும். தம்புரானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டுதான் கொட்டார பணியை செய்தேன். ஆனால் ஆண்டவரை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன். தம்புரானின் வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டாயா? காவலர்களை பகலில் மிளகாய்பொடி அரைத்து குடிக்க கொடுங்கள். இரவு ஒரு மழப்பெட்டி செய்து இவனை அதுக்குள்ளே போட்டு படியரும்பை பிடித்து உள்ளே விடுங்கள்.
மனிதனால சரியா உள்ள உட்காரவே முடியாது. நாலடி உயரமும் ரெண்டடி அகலமும் தான் உண்டு. அது மட்டுமா, எறும்பும் கடிக்கும். காரியக்காரன் உள்ள எப்படித்தான் இருக்கானோ? அவங்கிட்ட ஏதோ ஒரு சித்து வேலை இருக்கு. அதை விடு, நாளை போற வழி நினைச்சாதான் பயமா இருக்கு. இதுதான் நெடுமங்காடு போற காட்டுப்பாதை. ஐயோ சிங்கம், நேத்தைக்கு பயம் காட்டுனது மாதிரி ஆகி போச்சு. இவனால நாமெல்லாம் சாக போறோம். காரியக்காரரே காரியக்காரரே, எங்களை காப்பாற்றும் காரியக்காரரே, இல்லைன்னா சிங்கம் எங்களை கொன்னு போடும் காரியக்காரரே. இயேசு ஆண்டவரின் பேரால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. எப்பா தப்பினோம்? சரி, கொஞ்ச நேரம் அந்த மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துக்கு போய் ஓய்வெடுப்போம். சிங்கம் வந்து ஒன்ன ஒண்ணு செய்யாம போச்சே, எப்படி சொல்லுடா? சொல்லு சொல்லு. விடமாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா? சொல்லு. நல்ல மனம் படைச்ச தம்புரா சொன்னது ஏன் கேட்கல சொல்லுடா. ஏய் சத்தாரி, சிங்கம் சாப்பிட்ட மீதி இறைச்சி கழுகு கிடைக்குமா? அது மாதிரி நான் தம்புரானுக்கு கடிபணிந்தால் உன்னை வணங்குவேன் என்று நினைத்து விட்டாயா? பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஏய் தள்ளி நில்லு, நாங்க நெடுமங்காடு மண்டல வாசலுக்கு போகணும், நேரமாச்சு. காரியக்காரரே, தாங்கள் எவ்வளவு கௌரவமாக இருந்தீர்கள், இப்போது பார்த்தாலே பாவமாக இருக்கிறது. ஏன் தங்களின் புத்தி இப்படி மாறிவிட்டது? ஆண்டவருடைய அருளை பெற துன்பங்களை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். துன்பப்படுவோர் பேறு பெற்றோம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. தாங்கள் படித்ததை நான் கேட்கவில்லை, இங்கு தம்புரானின் விருப்பப்படித்தான் நடக்க வேண்டும். ஆண்டவர் முன் தம்புரான் என்றோ சாதாரண மனிதன் என்றோ இல்லை, அனைவரின் ஆத்துமா ஒன்றே. காவலர்களே, பகலில் ஊர்வலமாக கொண்டு போகும்போது இவனது வாயை கூடையால் மூடுங்கள். இரவு வேளையில் பாம்பும் தேளும் உள்ள சருகு நிறைந்த அறையில் இவனை படுக்க வையுங்கள். காரியக்காரன் பாம்பும் தேளும் கடிச்சு விஷமேறி இறந்திருப்பான். வா வா, கதவு திறந்து உள்ள போய் பார்ப்போம். வேண்டாம் வேண்டாம், எப்படி இறந்திருப்பான் காலையில பார்க்கலாம். எழுந்திரு, என்ன உணர்ச்சி இல்லாம இருக்கான்? இறந்திருப்பானோ? அப்படின்னு சொல்லாதீங்க, இவனோட செயல்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நாம இவரை படுத்துற பாட்டுக்கு இவரோட பழிப்பாவம் நம்மளையெல்லாம் சும்மா விடுமா? என்ன செய்வது, அதிகாரிங்க சொன்ன நாம கேட்டுதான் ஆகணும். இனி என்ன செய்வோம்? இனி என்ன, சிறையின் கீழ் அதிகாரிகிட்ட கொண்டு போக வேண்டியதான். தண்ணி தண்ணி. டேய், உயிருள்ள பணமா இருக்கிற ஒன்ன எங்களால தூக்க முடியாது. எழுந்துரு, எழுந்துரு. சிறையின் கீழ் மண்டலவாசல் பக்கத்துலதான் இருக்கு, சீக்கிரம் எழும்பு போவோம். காரியக்காரரே, தம்புரானின் கட்டளையை இதுவரை யாரும் மீறியதில்லை. தங்களுக்கு எவ்வளவு திமிரு, அவரது ஆட்சியை அசிங்கப்படுத்த நினைக்கிறீர்கள். அதிகாரி, நீங்கள் தம்புரானின் பணியாள், நான் மூலகை ஆளும் இறைவனின் பணியாள். ஆனால் நான் தம்புரானுக்கு எதிரி அல்ல. அரச பணியாளரான தாங்கள் ஈனசாதி மக்களின் மதத்தில் சேர்ந்தது, புது மத கருத்துக்களை பிறப்பது தவறுதானே? உலகத்தையும் மனிதரையும் படைத்தது கடவுள். அவர் ஈனர் என்றோ அடிமை என்றோ படைக்கவில்லை. கடவுளின் கண்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான். நிறுத்து, இவனை கொண்டு சென்று அஞ்சு தங்கு கோட்டையில் கட்டி வையுங்கள். பிறகு இவனை மீனுக்கு இரையாக கொடுக்க போகிறோம் என்று ஊரங்கும் முரசடியுங்கள். நான் டில்லனாயின் உறவினன், இந்த கடிதத்தை தாங்களிடம் கொடுக்க சொன்னார். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. தங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நிலையில் உள்ளே உமது முழு நம்பிக்கை. ஆண்டவர் மீது வையுங்கள். தங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள. காரியக்காரர் எப்படி இருக்கிறார்? மதம் மாற சம்மதித்து விட்டாரா? தம்புரானே, அதிகாரிகள் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறார்கள், ஆனால் காரியக்காரர் அசைந்தபாடில்லை. தண்டனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய கடவுள் மேல் அவருக்கு நம்பிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. சரி,
இப்போது அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள்? திருவனந்தபுரம் சிறையில். அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மீனவ மக்கள் நிறைய பேர் காரியக்காரனை சந்திக்கிறார்கள். மற்ற மக்கள் அதிகமானோர் மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தில் சேருகிறார்கள். சரி, கொஞ்ச நாள் காரியக்காரரை ரகசியமான இடத்தில் அடைத்து வையுங்கள். மக்களின் சலசலப்பு குறைந்த பின் திருவனந்தபுரம் அதிகாரியிடம் ஒப்படையுங்கள். இருக்கிறீங்களா? அவரை பார்த்து நிறைய நாளாச்சு. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், யாருக்கும் தெரியல. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க அம்மா, எல்லாம் கடவுள் சித்தப்படி தான் நடக்கும். தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சு சொல்லுங்க ஐயா. அஞ்சு தங்கில் உள்ள என்னுடைய உறவினர்கள் தேவ சகாயம் பிள்ளையை அந்த வழியை பார்த்ததாக சொன்னார். நீங்கள் திருவனந்தபுரம் சென்றால் அவரை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். போய் வாருங்கள், கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஐயா, என் புருஷனை பார்த்தீங்களா? யாருமா? எருமை மேல உட்கார வச்சு ஊர்வலமாக கொண்டு போனாங்களே, அவர்தான். பத்மநாபபுரம் கொட்டார காரியக்காரரா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இது திருவனந்தபுரம். இதுக்கு அந்த பக்கம் பாலந்தடல்ல ஒரு பூவரசு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. நன்றி ஐயா. பாவம், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஞானப்பூ, தைரியமாக இருக்க வேண்டும். இந்த நிலைமை கடவுள் நமக்கு தந்த பாக்கியம்.